பிரிட்டன் பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் நியமிக்கப்பட்டார். லண்டன் பக்கிங்காம் அரண்மனையில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ரிஷி சுனக் அந்நாட்டின் 57வது பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக பக்கிங்காம் அரண்மனைக்கு வந்த ரிஷி சுனக் பிரிட்டன் மன்னர் 3 சார்லஸை சந்தித்தார். அப்போது ரிஷி சுனக் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கான கடிதத்தை மன்னரிடம் வழங்கினார். இதனை ஏற்றுக்கொண்ட மன்னர் 3 சார்லஸ் பிரிட்டனின் புதிய பிரதமராக ரிஷி சுனக்கை நியமித்து அறிவிப்பு வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட ரிஷி சுனக் பிரிட்டன் மக்களிடையே பேசிய தமது முதல் உரையில் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்திருத்துவதே தமது முதல் முக்கிய கடமை என்று குறிப்பிட்டார். எதிர்கால பிரிட்டனை வழிநடத்த தாம் தலைமை தாங்க தயாராக இருப்பதாக ரிஷி சுனக் அறிவித்தார். She was not wrong to want to improve growth in this country. It is a noble aim. And I admired her restlessness to create change. But some mistakes were made. Not born of ill will or bad intentions. Quite the opposite, in fact. But mistakes nonetheless. And I have been elected as leader of my party and your Prime Minister in part to fix them. And that work begins immediately. I will place economic stability and confidence at the heart of this government's agenda. முன்னதாக பிரிட்டன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட ரிஷி சுனக்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தமது டுவிட்டர் பதிவில் உலகளாவிய பிரச்சினைகளில் அவருடன் இணைந்து பணியாற்றுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.